நண்பிலை நான் உங்களை நினைப்பித்தான் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் உங்களை பார்க்கல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ போன காட்களை சப்டரில் பார்த்தீங்கன்னா ஓவர் பவரான ஜிரனை நம்ம யாமசை அடித்து பறக்கட்டிருப்பான் நம்ம யாமட்சியை மட்டும் இல்லை நம்ம தலைவன் வெஜிடூவையும் பார்த்தீங்கன்னா அடித்து பறக்கட்டிருப்பான் ஏன்னா அவனுக்கு இந்தளவுக்கு எரித்தனும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம வெஜிட் தான் ஜீரனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷம் அந்த பவராக பிரிமியில் வந்து அடிச்சு வச்சிருப்பான் அதனால தான் ஜீரனுக்கு அந்த கோவம் ஸோ ஒரு வழியாக நீ பிடுங்கிறது ஃபுல்லாக தேவையில்லாத ஆனிதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிட் பார்த்தீங்கன்னா அழிக்கிறதுக்காக ஒரு பெரிய பிளாஸ்ட் வந்து உருவ கேட்டுருப்பான் ஸோ போன சாப்டர் அதோட முடிஞ்சிருக்கும் ஸோ ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த சாப்டர் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு போஸ்ட் வந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் வேணும் தட்டிடுங்க ஸோ டைம் மிஸ் பண்ணாமல் வாங்க வீடியோ கிளப்பலாம் ஸோ சாப்பிட்டரு ஸ்டார்டிங்ஸ் இல்லை நம்ம ஜிரனையும் நம்ம யூடியூப் தான் கட்டாங்க அப்போ நம்ம யூடியூப் பார்த்தீங்கன்னா கிட்ட எவ்வளோ சொல்லுறாங்க இந்த மாதிரி ஜிரன் என்ன வந்து அழிக்காத ஏன்னா நீ என்ன அழைச்சிட்டா இந்த மக்களை வந்து யார் காப்பாற்றுவா ஏன்னா அந்த காசெலாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்க நிறைய அப்பாவி மக்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அழிச்சிட்டு இருக்காங்க நிறைய பிளானட் வந்து கொண்டு குளிச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்தமாதிரி அப்பாவி மக்களை நம்ம தான் காப்பாற்றணும் ஏன்னு பார்த்திங்கன்னா என்னோட குட்டிக்கு என்ன நடந்து சொல்லிட்டு உனக்கே தெரியும் அதனால தான் அதாவது எல்லா மக்களையும் இந்த காசு கிட்டே நம்ம காப்பாற்றணும் எல்லா கார்டையும் கொல்லணும் அப்போ தான் இந்த மல்டிவெர்ஸே வந்து பீஸ் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனன் கிட்ட நம்ம யூடியூப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முயற்சி பண்ணுறான் பட் அதாவது நம்ம ஜெனன் பார்த்தீங்கன்னா நீ என்ன சொன்னாலும் நான் வந்து கேட்க மாட்டேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஜெயன் பார்த்தீங்கன்னா வெஜிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன்னா இந்தமாரி வந்து நீ எதுக்கு பிளான் பண்ணுறது எனக்கு தெரியும் நீ ஆல்ரெடி உன் கூட என்னை வந்து கூப்பிட்டு சொல்ல சொன்னேன் பட் அப்போ நான் வந்து இருப்பேன் பட் இப்போ வந்து முடியாது ஏன்னா அதாவது எனக்கு எதிரி பார்த்தீங்கன்னா பெல் மாட்டு ஏன்னா அவன் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான் அதனால தான் நான் உனக்கு கொண்டேன் ஸோ அதே மாதிரி தான் நீ வந்து உன்னோட காரணத்துக்காக என்னை யூஸ் பண்ண பார்க்குறேன் அதாவது உனக்கு என்ன தேவை அப்பாவி மக்களை காப்பாற்றணும் அதானே அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ வந்து இப்போ அழிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிட் என்னதான் சொன்னானோ இவன் வந்து கேட்க மாட்டேங்கிறான் ஸோ இந்த மல்டிவர்ஸ்ல இருக்கிற எல்லா அப்பாவி மக்களை வந்து நான் பார்த்துக்கிறேன் நான் வந்து இப்போ இந்தளவுக்கு பாஃபுல் ஆயிட்டேன்ல ஸோ ஏதாவது ஒரு கார்த்தப்போன்னா அதை வந்து நான் வந்து தட்டி கேட்குறேன் ஏன்னா உன் கூட சேர்ந்தால் எனக்கும் அந்த காட் கிளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் ஒன்று வந்துருச்சு அதை வந்து நான் விரும்பலை நான் என்னோட வழியில்தான் போவேன் சோ இதுக்கு மேல உன்னால வந்து அந்த வழியில் வர முடியாது சோ நீ வந்து அழிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு திறன் பத்தினா ஒரு பெரிய அக்காய் பாலை பத்தினா கிரியேட் பண்ணா நம்ம விஜய்ட் வந்து அழிக்கிறதுக்காக ஸோ இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க இப்போ நம்ம விஜய்டோட பாடியில் தான் கட்டுறாங்க அப்போ விஜிட்டோட பாடிக்குள்ள பார்த்தீங்கன்னா வெஜிட்டா வந்து அப்படி சில மாதிரி நின்று ஏன்னா அவனால வந்து அவனோட உடம்பை கொஞ்சம் கூட நகர்த்த முடியல ஏன்னா இதுக்கு முன்னாடி வெஜிட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண அந்த கையோக்கேனால நம்ம விஜிட்டாவோட பாடியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் உள்ள இருக்க நம்ம கோகோட பாடி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு டயர்டாக ஒரு டேமேஜ் வந்து ஆகிருப்பாங்க அப்போ நம்ம விஜிட்டா பார்த்தீங்கன்னா நான் அதாவது போச்சிரா அதாவது இதுதான் எண்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து எதை சைடுவோம் நம்ம வந்து சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிட்டா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்கேன் இந்த பக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா இல்ல இது வந்து நடக்கக்கூடாது ஜிரன் என்னோட ஃப்ரெண்டு தானே அவையான் அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ நம்ம கோகு பிளாக் சொல்றான் அதாவது அதாவது நீங்களாம் ஒரு முட்டா பசங்களா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அதாவது எந்த ஒரு காரணமும் இல்லாம நம்ம வந்து எதை போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோகு பிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான் பார்த்துட்டு இருக்கா நம்ம கோகு பத்தினா பயங்கர டேஸ்ட் ஆகிறான் இல்ல ஜிரன் வந்து இப்படி பண்ணக்கூடாது ஜிரன் வந்து வெஜிட அழிக்கக்கூடாது நான் போய் ஜிரன் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்தினா ஒரு பாரோபணம் பண்ணுறான் ஸோ இதை பத்தி வெஜிடா பத்தி டே அப்படி அப்படினா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் அப்ப இந்த பக்கம் நம்ம கோகு பத்தினா யாரும் சொல்றதும் கேட்காம டக்குன்னு பவர் அப் பண்ணி சூப்பர் சென் டூ ஆ மாறான் அதுக்கப்புறம் பவர் அப் பண்ணி சூப்பர் சென் ப்ளூ ஆறான் ஸோ இந்த மாதிரி பவர் பண்ணிட்டு இருக்கும்போது இதை பார்த்தா கோகு பிளாக் பத்தினா அதாவது இந்த கோகு வந்து என்ன ஆச்சு இவனுக்கு என்ன பைத்தி கீத்தி முடிச்சு போச்சா அப்படி பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி நீ பவர் அப் பண்ணி யார் கூட வந்து இப்போ ஃபைட் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு பிளாக் பத்தினா கோகு பத்தி கேட்டுட்டு இருக்க அப்ப நம்ம தலையை கோகு பத்தினா டக்குன்னு சடார ஒரு பவர் பண்ணி அந்த அல்ட்ரா ஃபார்முக்கு மாறான் அதாவது அல்ட்ரா இன்ஸ்டிங் பிளஸ் அல்ட்ரா ஈகோ அதாவது நம்ம வெஜிட்டிவ் மாதிரி மாறான் ஸோ இதை பார்த்தோன்னே எல்லாரும் வாயை பொழுது சொல்கிறாங்க அது முக்கியமா நம்ம பூ இருக்கானே ஐயோ இது அந்த ஃபார்ம் தானே இந்த அல்ட்ரா ஃபார்ம் தானே இதுக்கு முன்னாடி நான் விஜய் டூவை பார்த்தேன் ஸோ இவன் அவனே தான் ஐயோயோ உள்ள வந்து இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஷாக்கிங் ஆகிட்டு இருக்கான் ஸோ இந்த மாதிரி விஜயிட்டா பார்த்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ இதை பார்த்தா கோக்கு பார்த்தீங்கன்னா விஜயிட்டா டென்ஷன் ஆவத நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் பார்த்தீங்கன்னா டக்குனு டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ணுறான் தே டெலிபோடேஷனா இது எப்படா ஒர்க் ஆகும் இது வந்து நம்ம விஜயிட்டோட பாடிக்குள்ளே இருக்கும் நம்ம வந்து ஃபீஸாக இருக்கும் எப்படி டெலிபோடேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஜயிட்டு பார்த்தீங்கன்னா கேட்கும்போது அப்போ நம்ம கோக்கு தான் சொல்கிறா எனக்கு தெரில பட் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மனுஷன் பார்த்தீங்கன்னா சொடக்கு போகிற நேரத்தில் அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி நம்ம ஜெர்ன் கிட்ட போயிடறான் டே என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஆச்சரியமாக பார்க்குறோம் ஏன்னா அவனுக்கு ரெண்டு பேர் ஃபீஸ் ஆகி தான் வெஜிட்டு வந்து இப்போ இருக்கான் ஸோ இவன் பார்த்தீங்கன்னா வெஜிட்டோட இருந்து டக்குன்னு நம்ம ஜெர்ன் கிட்ட போய் நம்ம ஜெர்னோட கையை பிடிச்சிடான் கையை பிடிச்சி டக்குன்னு ஜிரன் மை ஃப்ரெண்ட் இந்தமாரி நீ வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு நம்ம ஜெர்னை பார்த்து சொல்ல ஸோ சடனாக நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெர்ன் பார்த்தீங்கன்னா பயந்துடுறான் டே கோக்கு நீயா சன் கோகு நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெரன் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக கேட்க ஸோ இதை பார்த்தோன்னு கீழே கிடைக்கிற நம்ம தலையை வெஜிட் பார்த்தீங்கன்னா நீ கேட்கறான் நீ எப்போ வெளியில் வந்த ஸோ நீ வந்துவிட்டால் நான் எப்படி இன்னும் டிஃபியூஸ் ஆகாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஜிட் டூ பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக சர்ப்ரைஸாக பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ இந்த பக்கம் நம்ம வெஜிட் வந்து என்ன தான் கற்றுனாலும் பட் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா வெஜிட் வந்து கண்டுக்கல கண்டுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஜிரன் கிட்டே பேசிகிட்டு இருக்கான் இந்தமாதிரி ஜீரன் நீ என்னோட நண்பன் சொல்லிட்டு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நீ இந்தமாரி வெஜிட் வந்து அழிக்காத அவன் வந்து எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் எல்லாமே பார்த்திங்கன்னா அவனோட ஃபேமிலிக்காக என்ன பண்ணியிருக்கான் எங்களோட ஃபேமிலிக்காக தான் பண்ணியிருக்கான் ஸோ அவனை வந்து கொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலோட நம்ம ஜிரன் கிட்ட கோகோ பார்த்தீனா ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறான் அப்போ இதுமாதிரி கேட்டுகிட்டு இருக்கக்குள்ள நம்ம ஜிறன் பார்த்தீனா அதைமாரி என்னடா டே ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ டக்குன்னு பார்த்தீன்னா கோகோ ஆட்டோமெட்டிக்காக அங்கேருந்து டெலிபோட் ஆகி டக்குன்னு அதாவது நம்ம ஜிரனோட சாரி ஜிரன்ன்ற பாருங்க நம்ம ஜிட்டோட பாடிக்குள்ளே போயிடுறான் அதாவது கோகோ பார்த்தினா அதாவது அவனே டெலிபோட் ஆகும்னு சொல்லிட்டு விரும்பல பட் ஒரு டைமிங்க்கு மேலே கோகோவில் வெளியில் இருக்க முடில்ல ஆட்டோமெட்டிக்காக அவன் பார்த்தீங்கன்னா நம்ம விஜிட்டோட உடம்புக்கு வந்து போயிடறான் ஸோ இந்த மாதிரி சடனா கோக்கு வந்துட்டு போனதை பார்த்த உடனே நம்ம ஜிரனா இருக்கட்டும் வெஜிடபிளா இருக்கட்டும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சும்மா இது பேயை பார்த்த மாதிரி பயந்துகிட்டு அப்படியே செல்ல மாதிரி நின்றுருக்காங்க அதான் நம்ம ஜிரன் பார்த்து வெஜிடபிள் சொல்றான் ஜிரனே நீ வந்து கன்ஃபியூஸா இருப்பேன்னு நினைக்கிறேன் பட் எனக்கே அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெஜிட பார்த்தீங்கன்னா ஜிரனை பார்த்து சொல்ல அப்ப டக்குனே அதாவது வெஜிடோட உடம்புக்குள்ள தான் காட்டுறாங்க அப்ப நான் வெஜிடா பார்த்தீங்கன்னா வாயை பொழுந்துறான் டெய் கோக்கு எப்போ அதை பண்ண அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் நீ எப்படி இங்கே டெலிபோர்ட் ஆன ரெண்டு நீ எப்படி இந்த அல்ட்ரா ஃபார்ம் அச்சீவ் பண்ண என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்கை வந்து கேட்கறான் நம்ம கோகோ பார்த்து அப்போ நம்ம கோகோ தலைவனா சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு தெரியல இந்த டெக்னிக் வந்து ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல மேபி இன்னொரு லைஃப்பில் நான் அந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ தான் அதாவது ஆல்டர்னேட் டைம்லலாம் இருக்கிற நம்ம கோகான பற்றினா கோகோ ஒரு டைம் வந்து சேவ் பண்ணியிருப்பான் இப்போ அந்த போஜாக் டைமில் போஜாக் அன்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் மூவி இருக்குது அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெலிபொடேஷனை யூஸ் பண்ணி நம்ம கோகானை பற்றினா நம்ம கோகோ வந்து காப்பாற்றிருப்பான் ஸோ அந்த ஃப்ளாஷ் பேக்கை நினச்சி பார்ப்பான் நம்ம கோகோ ஸோ தான் வந்து நான் ட்ரை பண்ணேன் அந்த டெக்னிக் வந்து நடந்துருச்சு சோ பரவாயில்ல இந்த டைம் வந்து சக்ஸஸ் ஆனா சரிதான் அப்படி சொல்லிட்டு நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா விஜயிட் பாத்தீங்கன்னா சொல்ல இந்த சின்ன அப்படியே கட்டாங்க நெக்ஸ்ட் சென்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜிரனையோ விஜய்டிங் தான் கட்டாங்க அப்ப நம்ம ஜிரன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பெரிய அகாய்பலை வந்து கிரியேட் பண்றான் அதை ஆல்ரெடி கிரியேட் பண்ணி நம்ம விஜிட்டோட ஃபேஸுக்கு முன்னாடி தான் வச்சிருக்கான் பட் அதாவது அப்ப நம்ம விஜய்டூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிரன் கோகு சொல்லி நீ வந்து கேட்கலையா என்ன வந்து அழிக்க போறியா ஏன்னா அப்படி பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ டக்குன்னு நம்ம ஜிரன் பார்த்தீங்கன்னா உன்னாலதான் தான்டா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவ்வளோ பெரிய அக்காய் பழம் பார்த்தீங்கன்னா வெஜிட் மலை அடிப்பான்னு பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு மலை மேலே வந்து அடிச்சு விட்டுறான் சோ அதாவது இப்பல இருந்து தெரியுது அதாவது நம்ம கோகு நம்ம ஜிரனோட மனசு வந்து மாத்திட்டான் அதனால தான் நம்ம ஜிறன் அந்த அக்காய் பால் வெஜிடபிள் அடிக்காமல் பக்கத்தில் இருக்க ஒரு மலை மலை தான் அடிப்பான் அந்த மலையே பார்த்தீங்கன்னா புலந்துட்டு போயிடும் அதாவது பாதி பிளான்ட் பிளக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய பள்ளம் ஆயிடும் ஏன்னா அளவுக்கு ஜிரன் பார்த்தீங்கன்னா பயங்கர பாஃபுல்லாக இருப்பான் அந்த அக்காய் பால் பார்த்தீங்கன்னா பயங்கர பாஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை பார்த்தோன்னே வெஜிட் பார்த்தீங்கன்னா வாயை டேய் ஜிரன் யாமோஷி கூட ஃபைட் பண்ணி உங்கள்கிட்ட இவ்வளோ பவர் இருக்கான் நினைக்கலடா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கர சர்ப்ரைஸா ஒரு ஆச்சரியமா வந்து பவரை பார்த்து வாய பழக்கறான வெஜிடூ அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு அதாவது வெஜிடூ உன் கூட சேர்ந்தது போதும் நான் பண்ணது போதும் இதுக்கப்புறமா காட் கிளர் அப்படின்ற பட்டத்தை நான் வாங்க விரும்பல ஏதாவது தப்பு நடந்தா நான் பாத்துக்கிறேன் அதுவும் என்னோட வழியில் நான் பாத்துக்கிறேன் உன் கூட நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெரன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டே கிளம்பி அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடக்க ஸ்டார்ட் பண்றான் சோ இதை பார்த்துட்டு நீ நண்பன்டா என்ன விட்டு போகாதிரன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கற்றுட்ருக்கான் பட் நம்ம ஜென்ரென்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன வேணாலும் கற்றுக்க ஓ கடன் வந்து நான் சேர மாட்டேன்டா என்னடா வழி தனி வழிடா பட் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ நீ இப்போ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு நீ ஒரு க்ரீச்சராக ஒரு மிருகமாக மாறிட்டிருக்க அது வந்து உனக்கே ஆபத்தாக போயிடும் ஸோ இந்த காடை அழிக்கணும் அப்படின்ற அந்த பிளானை பார்த்தீனா விட்ரு ஏன்னா அப்படி நீ போனீன்னா நீ வந்து அழிஞ்சிருவேன் அது மட்டும் இல்லாம உனக்குள்ளே இருக்கிற சன் குக்கு தேங்க் பண்ணு ஏன்னா அவனால தான் நீ இன்னமும் உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிரன் பார்த்தீங்கன்னா வெஜிட சொல்லிட்டு அப்படியே அவன் மட்டும் நேராக வந்து நடந்து போயிட்டே இருக்கான் ஸோ இதை பார்த்து வெஜிடூ பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ரொம்ப சோகமாக மனுஷன் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போய் உக்காந்துருக்கான் என்னடா இவனை நம்பனா இவன் பார்த்தீங்கன்னா இப்படி நட்டாத்த விட்டு போயிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வெஜிட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு மனசு உடஞ்சு போய் அதே அதிலே உக்காந்துட்டு இருக்கான் ஸோ இந்த மாதிரி ஜிரன் விட்டு போனதை நினச்சி நம்ம வெஜிட்ரு பார்த்தீங்கன்னா பயங்கர சோகமாக இருக்கான் அப்ப அவன் என்ன இதே மாதிரி ஜிரன் பார்த்தீங்கன்னா அவன் என்னோட உயிர் நண்பன் நான் இன்னும் அவனா என்னோட நண்பன் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் அவன் வந்து நான் வேணும்னே அந்த பவர் ஆஃப் பிரமிட்ல வந்து அடைச்சு வைக்கலையே அவன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் அந்த பிரமிட்டுக்குள்ள நான் அடைச்சு வச்சேன் பட் போகே போனது போட்டும் அவன் வந்து புரிஞ்சுக்க தெரியல பட் அவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் ஏன்னா ஒரே அடியிலே ஏமாஷி அடித்து படுக்க விட்டான் ஸோ அவன் என் கூட ஒரு பார்ட்னராக இருந்தால் எல்லா காடையும் அழிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இதுக்கப்புறம் போலம்பி என்ன பிரயோஜனம் போனதை போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜிட்டா பார்த்தீங்கன்னா சரி நம்ம விஜிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே இதுக்கப்புறமா இங்கே உக்காந்து கிடந்தா வேலைக்காவது நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரங்க யாமோஷியா பையன் என்ன பண்ணா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஜிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏஞ்சி நிற்க ட்ரை பண்ணுறான் பட் அவனால் ஏஞ்சி நிற்கவே முடியல ஏன்னா அந்த அளவுக்கு போட்டு புரட்டி எடுத்தால் நம்ம ஜிரன் பட் ஓகே ஒரு வழியாக வந்து தட்டு தடு மாதிரி நம்ம வெஜிட்டு பார்த்தீங்கன்னா ஏஞ்சி நிற்கிறான் ஏஞ்சி நின்று கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து நவுந்து போகிறான் நம்ம யாமோஷிக்கிட்ட அப்போ நம்ம யாமோஷி போய் பார்த்தா மனுஷன் பார்த்தீங்கன்னா செத்த போன மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு மயக்கத்தில் கிடக்கிறான் அதாவது யாமோஷி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிட்டான் ஜெரன் கூட ஃபைட் பண்ணக்குள்ள ஸோ இதை பார்த்து நம்ம வெஜிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெய் பேச்சாடாக பேசினேன் கொஞ்சம் கொஞ்சம் பேசினேன் நான் அல்டிமேட் அல்டிமேட் சைனு நான் தான் பெரிய காடு லொட்டு லுசுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசினேடா அல்டிமேட் சைனுக்கு வந்த நிலமையா அது போட்டு புரட்டிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இதை கேட்ட நம்ம யாமோஷி பார்த்தீங்கன்னா டக்குன்னு இருந்து கண்ணு முடிச்சு டேய் அதாவது ஜிரன் தான் என்ன தோக்கடிச்சான் நீ ஒன்று என்ன தோக்கடிக்கல ஸோ நீலாம் அதை பத்தி பேசுறதுக்கே தகுதி கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒன்னு ஒரு மனுஷன் கிடையாது ஒன்னு ஒரு சையனாவே நான் மதிக்கல ஸோ நீ வந்து ஒரு கிரீச்சரா நீ ஒரு டீமன் ஸோ நீ வந்து என்கிட்ட பேசுறதுக்கு வந்து தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நம்ம யாமோஷன் என்ன சொல்றேன்னா இங்க பாரு அதாவது இப்போ என்னால் ஏந்திருக்க முடியாமல் இருக்கலாம் பட் நான் செத்தாலும் வாழ்ந்தாலும் நான் தான் எப்பயுமே அல்டிமேட் சையன் ஒரு சையனில் வந்து யார் முதல் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே என்னோட பேரை மட்டும் தான் சொல்லுவாங்க ஏன்னா நான் வந்து அப்படி வாழ்ந்திருக்கேன் என்னோடய பவர் அப்படி இப்போ உனக்கு என்ன வேணும் நீ எதுக்காக வந்திருக்க என்னோட பவர் தானே வேணும் அதை வந்து எடுத்துட்டு போ என் பவரை எடுத்துட்டு எனக்கான அந்த கௌரவமான ஒரு சாவை வந்து கொடு என்னை வந்து இங்கேயே கொண்டுடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாமோஷி பற்றினா சொல்லும்போது அப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐய் தோப்பார்ரா உன்னை கொல்றதுக்கான வந்தேன் என்னோட பிளானே வேறடா யாமோஷி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான் இந்த மாதிரி உன்ன மாதிரி ஒரு அல்டிமேட் சைனா நான் கொல்லுவேனா ஏன்னா உன்னோட பவர் எனக்கு தேவை பட் ஒன்றை நான் கொல்ல மாட்டேன் நீ வந்து என்னோட எனக்குள்ள ஒரு அங்கமா மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜயிட் வந்து அவனோட ஏஞ்சல் ஸ்டாப்பை வந்து வரைக்கிறான் ஸோ ஏஞ்சல் ஸ்டாப்பை வர வச்சு டக்குன்னு அவன் ஒரு மேஜிக் ஒன்று பண்ண அப்போ அந்த பொட்டார இயரிங்ஸ் வருது அந்த பிளாக் கலரில் வீசன் கொடுத்துப்பான் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பொட்டார இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது ஸோ இதை பார்த்த யாமோஷி பார்த்தீங்கன்னா ஷாக்காராக என்னது இது ஒரு ஏஞ்சல் பொட்டாரா வச்சு இதே தடவை வர வச்சே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ இப்போ தெரியண்டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாமோஷியோட அதை மாட்டி விட்டுறான் மாட்டி விட்டோன்னே அது டக்குன்னு இல்லை நீ என்ன போறேன்னு எனக்கு தெரியும் அதாவது நீ வந்து ஃபியூஷன் தானே பண்ண போகிற இல்லை விஜிட் உன் மாதிரி ஒரு அறக்கம் கொள்ள நான் வந்து இருக்கேன் மாட்டேன் நான் வந்து ஒரு சையன்தான் அதுவும் அல்டிமேட் செயின் என்ன வந்து இங்கே கொன்னுடு பட் உனக்குள்ள ஒன்னுடா அடிமையாக அந்த ஜெயில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாமாஷி பார்த்தீங்கன்னா கதறான் பட் நம்ம விஜிட்டை பார்த்தீங்கன்னா இல்லன்னா இல்ல அதாவது உன்னை போய் நான் கொள்ளுவனா ஒன்னோட அல்டிமேட் பவர்ன்னு எனக்கு தேவை அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு சையன் உன்னை என்னால் கொல்ல முடியாது அதனால நீ வந்து எனக்குள்ளே ஃபியூஷன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஜிட்டும் இயரிங் போட்டுக்கிறான் அந்த யாமாஷிக்கும் போட்டு விட்டுறான் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த இடத்துல ஒரு பெரிய ப்ளாஸ்ட் மாதிரி ஆகுது ஒரு பெரிய ஒளி ஒன்று வருது ஸோ இந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஒளியை பார்த்த உடனே அந்த இடத்துல எதுவுமே பார்த்தீங்க தெரியல பட் ஒரு ஒழிய அந்த ஒளி வந்து அடங்குது அப்ப அந்த இடத்துல ஒரு மனுஷன் நிற்கிறான் அது யாருன்னா அதுதான் நம்ம அல்டா வெஜிடூ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அல்டா வெஜிடூட அந்த டேமேஜான ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறுது அது மட்டும் இல்லாமல் வெஜிடூவோட ஒரு ஃபேஸை மட்டும் காமிக்கிறாங்க ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டான் அப்போ டக்குன்னு வெஜிடூவோட உடம்புக்களில் தான் காமிக்கிறாங்க அந்த வெஜிடூவோட உடம்புக்கில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம யாமசியை காட்டுறாங்க அப்போ நம்ம யாமசி பார்த்தீங்கன்னா அவன் உடம்புல டேமேஜ்லாம் எதுவும் இல்லை மனுஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கான் அப்போ என்ன சொல்கிறேன்னா எங்கே இருக்கேன் நான் என்னடா நான் எங்கடா இருக்கேன் எங்கடா வந்து மாட்டினேன் செத்துக்கிட்டு தொலைச்சினா வெஜிடனை என்ன கொன்னுட்டானா எங்கடா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான் அப்ப வந்து அந்த இடமே ஃபுல்லா ஒயிட்டா இருக்கு ஏன்னா யாம அதாவது நம்ம பாடிக்குள்ளே தான் இருக்கான் அப்ப இது மாதிரி யாமோஷி வந்து தட்டு தருமாறி திரு முடிச்சுட்டு இருக்கும் போது அப்ப யாமோஷி இந்த மாதிரி நம்ம கோகோ ரெண்டு பேரும் வந்து இவன் இவன் பண்ணானே அவன் தானே இவனா திடீர்னு நீங்க பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம விஜிட்டவும் பயங்கர ஷாக்கிங்கா கேக்க சோ இவங்க ரெண்டு பேரும் யாமோஷை பார்க்குறத யாமோஷை பத்தினா பார்த்துறான் டெய் நீங்க ரெண்டு பேரும் அதாவது உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க அந்த சையன் தானே அதாவது உங்களால தானே விஜிட் வந்து உருவானா நீங்க தானே ஃபியூஸ் ஆனீங்க ஏய் அதாவது நீங்க தானே எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் எல்லாத்துக்கும் அடிப்படை ஸோ நீங்க தானே விஜிட் உருவாக்கினீங்க சோ உங்களை பொலந்தா எல்லாம் சரியாயிடண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காண்டானா நம்ம யாமாஷி பார்த்தா டே உங்களை சும்மா மாட்டேன்டா உங்களை இங்கே பலந்தடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாமசி பார்த்தீங்கன்னா டக்குனு ஒரு பயங்கரமான பவர் பண்ணு பண்ணி டக்குனு ஒரு லைட்டிங் ஸ்பீட்ல நம்ம கூக்கன் விஜிட்ட வடிக்க வரும்போது அப்ப அந்த இடத்துல டக்குன்னு ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா தன்னோட சுண்டு வரல யாமட்சியோட கையை அந்த பஞ்சை பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறான் யாராவது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஷாக்கிங்காக பாக்க அப்ப அந்த இடத்துல வந்து நிக்கிறான் நம்ம வச்சிட்டும் அதாவது அல்ட்ரா வச்சிட்டும் அல்ட்ரா வஜி அப்படி சொல்லிட்டு யாரும் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக பார்க்க டேய் எப்படா இவன் தான் அதாவது இவனோட உடம்புக்குள்ளே இவன் எப்படி வரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம தலைமை வஜி டூட ஃபேஸை பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறாங்க ஒரு பக்கம் நார்மலாக இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த யாமஷியோட அந்த கட் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த கட் மார்க் பார்த்தீங்கன்னா அவனோட தாடையில் வந்துடுது ஸோ இதை பார்த்தா யாமஷி பார்த்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிறான் எப்படா எப்படி அந்த வெஜி வந்து அவனோட ஓன் பாடிக்குள்ளேயே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாமஷியும் பார்த்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிறான் ஸோ இதை பார்த்தா கூக்கு பிளாக்கு பூ அது மட்டும் இல்லாமல் நம்ம கோகுக்கு விஜிட்டா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆயிடுங்க ஸோ இந்த மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்குல்ல அப்போ நம்ம விஜிட் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி டே இது என்னோட பாடிடா நான் வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டாப் டு பாட்டம் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பவர் ஓப்பன் பண்ணி சும்மா அப்படியே ஜஸ்ட்டாக அந்த கையை மட்டும்தான் காட்டுவான் அதுக்குள்ளே இருந்து ஒரு ஷாக் வந்து நம்ம யாவ விஷயம் பார்த்தீங்கன்னா சும்மா அடித்து தூரமாக போயிட்டு விழுவான் ஸோ இதை பார்த்தோன்னே விஜிட் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிறான் தோப்பாடுறா எனக்காக எவ்வளோ பவர் இருக்குது பரவாயில்லையா யாமோஷி ஒன்றை வந்து ஃபீஸ் பண்ண உடனே இந்த பவர் ரொம்ப நல்லா வேலை செய்யுது பட் எனக்கு இவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நானே நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கான் ஸோ இந்த பக்கம் யாமாஷி பார்த்தீங்கன்னா டே அதாவது நீ வந்து என்ன பண்ணாலும் ஒன்னு நான் உள்ளுக்குள்ளே இருந்து அழிப்பண்டா உன்ன நான் இந்த உடம்ப வந்து அழிக்காமட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாமாஷி பார்த்தீங்கன்னா சொல்லலை டக்குன்னு பார்த்தீங்கன்னா சொடக்க போகிற நேரத்தில் நம்ம யாமாட்சிக்கு பின்னாடி வந்து நிற்கிறேன் நம்ம யூஜி டூ என்ன சொன்ன என்ன சொன்னேன் அதாவது இதுக்குள்ள இருந்துக்கிட்டே நீ என்ன எங்கே அழிச்சி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொடக்குனு போட டக்குன்னு ஏமா அந்த கை பார்த்தீங்கன்னா வெட்டப்படுது யாமசி பார்த்தீங்கன்னா வழியில துடிச்சிட்டு இருக்கான் எப்பறம் அப்புறம் என் கை வந்து வெட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாம நினைக்க டக்குனு மறுபடியும் பார்த்தீங்கன்னா யாமன் காலை காணும் டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாமசீட காலையும் கையையும் பார்த்தீங்கன்னா வெஜிட்டு வந்து வெட்டி போட்டுறான் ஸோ வெட்டி போட்டு கீழே உள்ள நம்ம ஏமா கழுத்துற காலை வச்சு டேய் இது என்னோட ஏரியாடா என்னோட உடம்பு இதுல என்ன நடக்குது யார் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் யார் வெளியில போகணும் யார் உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணுவேன் சோ வெளியில நீ வேணா கார்டா இருக்கலாம் பட் இதுக்குள்ள நான் தானே கார்டு இது என்னோட ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாஷ் மேல காலை வச்சு திமுற நம்ம பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒரு மாதிரி ஏமாஷ் அடிச்சு போட்டு அதே வார்னிங் தான் இந்த பக்கம் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்குறான் அதாவது கோகு பூ கோகு பிளாக்கு அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து இங்க பாருங்க ராசாக்கலா இது வந்து என்னோட பாடி என்னோட உடம்பு இங்க என்ன நடந்தாலும் எனக்கு கண்டிப்பா தெரியும் அதை விட்டு நான் இவன் கூட சண்டைக்கு போறேன் இந்த உடம்பு விட்டு வெளியில போறேன் அவனை பாத்திரா பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஹீரோயிசம் பண்ணீங்கன்னா அதாவது இப்போ இங்கே கிடக்கிறானே யாமோஷி இவனோட நிலமை தான் உங்களுக்கும் அதாவது ஒட்டை நறுக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயிட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வார்னிங் ஒன்று கொடுக்குறான் அங்கே இருக்கிற இருக்கும் ஸோ இதை பார்த்த விஜயிட் நம்ம தலை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெஷ்ஷன் டேய் வேணுண்டா வேணும் நீலாம் பேசுகிற அளவுக்கு அதை கேட்குற அளவுக்கு நாலாயிட்டம் பார்த்தியா எனக்கு வேணுண்டா அதாவது நீ உன்னோட உடம்புக்குள்ள எப்படி வந்தான்னு எனக்கு தெரில இந்த கூகுள் போய் எப்படி வெளியில் போனான்னு எனக்கு தெரியல மாதிரி நீங்கள் பண்ணுறதே எனக்கு புரியலடா ஒரு ஜோக்கோட உலகத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜிட்டாக பார்த்தீங்கன்னா பயங்கர அதாவது டென்ஷன் ஆகி ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கேன் இந்த பக்கம் அதாவது வெஜிடா நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா இந்த பக்கம் நம்ம தலைவன் கோக்கு பார்த்தினா அதாவது சிரிக்கிறான் அதுவும் பார்த்தீங்கன்னா வெஜிட் பார்த்து சிரிக்கிறான் அப்போ இதை பார்த்தா வெஜிட்டா பத்தினா ஷாக் ஆகிறான் டெய்லி நீ என்ன பண்ண போற எனக்கு தெரியும் தெரிஞ்சிச்சான் வேணாம் அதை மட்டும் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடா பத்தினா சொல்ல அப்போ நம்ம குக்கு டே விற்றா விரா அதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ பாரா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சொடக்க போகிற நேரத்துல அவரோட அல்ட்ராஃபாம்க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம தலைவன் கூக்கு வெஜிட் கிட்டே போயிட்டு ஃபைட் வந்து பண்ண போறான் ஆ செமையா இருக்குல்ல ஸோ அடுத்த சாப்டருக்காக நானும் ரொம்ப வெயிட் இருக்கேன் ஸோ நம்ம கோகு வர்சஸ் அல்ட்ரா விஜி டூ ஸோ இந்த ஃபைட் எப்படி இருக்கும் அது நம்ம தலைவன் கோகு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஃபார்ம் அச்சீவ் பண்ணியிருக்கான் ஸோ இந்த ஃபைட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பார்ப்போம் ஸோ இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஒன்று விட்டுருக்கேன் ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்னும் ரெண்டு ஸ்கேன் சாப்டரில் பார்ப்போம் அண்ட் தான் சி பாய் பை டேக்